எம்பெருமானுடைய சத்சரித்திரத்தை முழுமையாக கேட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் அத்தியாயம் 12. சாயி லீலைகள். காகா மகாஜனி, வக்கீல் துமார், திருமதி நிமோன்கர், மூலே சாத்திரி, ஒரு டாக்டர் ஆகியோரின் அனுபவங்கள். இந்த அத்தியாயத்தில் பக்தர்கள் பாபாவினால் எவ்வாறு வரவேற்கப்பட்டு நடத்தப்பட்டார்கள் என்பதை காண்போம். நல்லோரை காத்து கொடியோரை அழிப்பதே தெய்வ அவதாரத்தின் நோக்கம் அல்லது குறிக்கோள் என்பதை முன்னரே கண்டோம். ஞானிகளின் இறையருட்கட்டளை பணியோ முற்றிலும் மாறுபாடானது. அவர்களுக்கு நல்லோரும் கொடியோரும் ஒன்றே. தீது செய்பவர்களாக வருந்தி அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள். அவர்கள் பவசாகரத்தை குடிக்கும் அகஸ்தியர் அல்லது அறியாம இருளை ஒழிக்கும் மாதவன் ஆவார்கள். ஞானிகளிடம் கடவுள் வசிக்கிறார். உண்மையில் அவர்களிடமிருந்து அவர்கள் வீரானவர்கள் அல்ல. பக்தர்களின் நன்மைக்காக அவதரிக்கும் இத்தகையருள் ஒருவரே நமது சாயி ஆவார். ஞானத்தின் உச்சக்கட்டத்தில் தெய்வீ ஹோலி சூழப்பட்டு எல்லா யந்துக்களும் சமமாக நேசித்திருந்தார். அவர் பற்றற்றவர். பகைவர்களும் நண்பர்களும் அரசனும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே. அவருடைய அசாதாரண திறமையை செவிமனுங்கள். அடியவர்களுக்காக தமது தகமை களஞ்சியத்தை செலவிட்டார். அவர்களுக்கு உதவி செய்வதில் எப்போதும் விழிப்பாக இருந்தார். ஆனால் அவராக அடியவர்களை வரவேற்க எண்ணினாலொழிய ஒருவரும் அவரை அணுக இயலாது. அவர்களது முறை வரவில்லை ஆனால் பாபா அவர்களை நினைப்பதில்லை. அவருடைய லீலைகளும் அவர்களின் காதுகளை எட்டவியலாது. பிறகு எங்கனம் அவரை பார்க்க முடியும்? சிலர் சாய்பாபாவை பார்க்க விரும்பினர். ஆயினும் அவரின் மகாசமாதி வரை அவரின் தரிசனத்தை பெற அவர்களுக்கு வாய்ப்பேதும் கிடைக்கவில்லை. பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய பலரின் விருப்பமானது இங்கனம் நிறைவேறாமல் போயிற்று. அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் இத்தகையதோர் அவர்கள் லீலைகளை செவிமடுப்பாராயின் பாலுக்கான அவர்களது ஏக்கமானது வெண்ணெயினால் பெருமளவு திருப்திப்படுத்தப்படும். வரும் அதிர்ஷ்டத்தினாலேயே ஷீர்டி சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்ற சிலர் நீண்ட நாட்கள் அங்கு தங்க இயலுமா? இயலாது. ஒருவரும் தாமாக ஷீர்டி செல்ல முடியாது. தாம் நினைத்தபடி அங்கு நீண்ட நாட்கள் இருக்க முடியாது. பின்னர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த நாட்கள் வரைக்குமே அவர்கள் தங்க வேண்டும். பாபா அவர்கள் அவ்விடத்தை விட்டு போகும்படி கேட்டதும் அவ்விடத்தை விட்டு போய்விட வேண்டும். எனவே அனைத்தும் பாபாவின் சங்கல்பத்தையே சார்ந்திருந்தன. காகா மகாஜனி. ஒருமுறை காகா மகாஜனி ஷீர்டிக்கு பம்பாயிலிருந்து சென்றார். அவர் அங்கு ஒரு வாரம் தங்கி கோகுலாஷ்டமி பண்டிகையை கண்டு மகிழ விரும்பினார். பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடனே பாபா அவரை எப்போது வீட்டுக்கு திரும்ப போகிறார் என்று கேட்டார். அவர் இத்தகைய வினாவினால் ஆச்சரியமடைந்தார். எனினும் பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக பாபா தம்மை அங்கனம் செய்ய அப்போதே ஆணையிடுகிறார். எப்போது ஆணையிடுகிறாரோ அப்போதே தாம் வீட்டுக்கு போவதாக கூறினார். பாபா நாளைக்கு போ என கூறினார். பாபாவின் மொழிகளே சட்டமானதால் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே உடனே காகா மகாஜனி ஷீர்டியை விட்டு புறப்பட்டார். பம்பாயில் தனது அலுவலகத்துக்கு சென்ற பின்னர் தனது எஜமானர் தன்னுடைய வரவுக்காக கவலையுடன் காத்திருப்பதை அறிந்தார். அவரது மேனேஜர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டிருந்தார். எனவே காகாவின் வரவு அவருக்கு தேவைப்பட்டது. ஷீர்டியில் காகாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். பம்பாய்க்கு அது திருப்பி அனுப்பப்பட்டது. வக்கீல் பாபுசாஹேப் துமால். இப்போது மாறுபாடான ஒரு கதையை கேளுங்கள். ஒருமுறை பாபுசாஹேப் துமால் ஒரு விசாரணைக்காக நிபாட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் ஷீர்டிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று உடனே நிபாட்டுக்கு செல்ல விரும்பினார். ஆனால் பாபா அவரை அங்கனம் செய்ய அனுமதிக்கவில்லை. ஒரு வாரமோ அதற்கு மேலோ அவரை ஷீர்டியில் தங்க வைத்தார். இதே நேரத்தில் நிபாட்டில் உள்ள நியாயாதிபதி அடிவயிற்றில் ஏற்பட்ட வழியினால் மிகவும் துன்பப்பட்டார். எனவே விசாரணை ஒத்தி போடப்பட்டது. துமால் அங்கு சென்ற பின்னரே விசாரணை தொடர்ந்தது. முடிவில் துமால் வெற்றி பெற்றார். அவரது கட்சிக்காரர் குற்றமற்றவராக தீர்ப்பளிக்கப்பட்டார். திருமதி நிமோன்கர். நிமோன்கர் வாடே நானா சாஹேப் நிமோன்கர் தமது மனைவியுடன் ஷீர்டியில் தாங்கியிருந்தார். நிமோன்கரும் அவரது மனைவியும் மசூதியில் பாபாவுடன் பெரும்பாலான நேரத்தை கழித்து அவருக்கு சேவை செய்து வந்தனர். பிலாபூரில் அவர்களது மகன் நோய்வாய்ப்பட்டான். பாபாவின் சம்மதத்துடன் பிலாபூர் சென்று மகனையும் மற்ற உறவினர்களையும் கண்டு அங்கு சில நாட்கள் தங்கி வரலாம் என்று அன்னை தீர்மானித்தார். ஆனால் நானா சாஹேப் அடுத்த நாளே அவளை திரும்பி வரும்படி கூறினார். ஒன்றும் புரியவில்லை. அன்னைக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் அவருடைய இறைவன் சாயி உதவிட வந்தார். சீட்டியை விட்டு புறப்படும் போது அவள் சாதையின் வாதாவுக்கு முன்னால் நானா சாஹேப்புடனும் மற்றவர்களுடன் நின்று கொண்டிருந்த பாபாவின் முன் சென்று சாஷ்டாங்கமாய் விழுந்து புறப்படுவதற்கு அனுமதி கேட்டாள். பாபா அவளிடம் போ, சீக்கிரம் போ,
அமைதியாகவும் குழப்பமடையாமலும் இரு 4 நாட்களுக்கு பேலாபூரில் சௌக்கியமாயிரு. உனது உறவினர்கள் எல்லாம் கண்டபின் சீட்டிக்கு திரும்போ என்று உரைத்தார். பாபாவின் மொழிகள் எல்லாம் அதிர்ஷ்டம் படைத்தது. பானா சாஹிப்பின் தீர்மானம் பாபாவின் தீர்ப்பினால் தோற்கடிக்கப்பட்டது. நாசிக் மூளை சாத்திரி ஜோசியம் கைரேகம் முதலியவற்றில் கரை கண்டவரும் 6 சாத்திரங்களை கற்றறிந்தவருமாகிய நாசிக்கைச் சேர்ந்த வைதிகமான அக்னிகோத்ரி அந்தனர் மூளை சாத்திரி ஒருமுறை நாக்பூரின் புகழ்பெற்ற கோடீஸ்வரனான பாபு சாஹிப் பூட்டியை சந்திக்க சீட்டிக்கு வந்தார். அவரை சந்தித்த பின்னர் அவரும் மற்றவர்களும் பாபாவை காண மசூதிக்கு சென்றனர். பாபா தம்முடைய சொந்த பணத்திலேயே வெவ்வேறு பழங்களையும் மற்ற பொருட்களையும் விற்பனையாளர்களிடமிருந்து வாங்கி மசூதியில் உள்ள மக்களுக்கு விநியோகித்தார். பாபா மாம்பழத்தை அதன் எல்லா பக்கங்களிலும் எத்திரமையாக அழுத்துவது வழக்கம். ஒருவன் பாபாவிடமிருந்து அதை வாங்கி உறிஞ்சுவான். ஆகில் எல்லா சதைப்பற்றையும் உடனே தன் வாயில் உறிஞ்சி கொண்டு கொட்டியையும் தோலையும் உடனே தூக்கி எறிந்துவிட முடியும். வாழைப்பழங்களை உரித்து சதைப்பற்றி அடியவர்களுக்கு விநியோகித்து தோலை பாபா தமக்காக வைத்துக் கொள்வார். கைரைய சாத்திரி என்ற முதல் மூளை சாத்திரி பாபாவின் கையை பரிசோதிக்க விரும்பினார். பாபாவுடன் கையை காண்பிக்க கூறினார். பாபா அவருடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கவில்லை. அவருக்கு 4 வாழைப்பழங்களை கொடுத்தார். எல்லோரும் பாபாவுக்கு திரும்பினர். மூளை சாத்திரி குளித்து புனித ஆடைகள் அணிந்து அக்னிஹோத்திரம் போன்றதன் நித்திய அனுஷ்டானங்களை செய்ய ஆரம்பித்தார். பாபா வழக்கம் போல ரெண்டியை நோக்கி புறப்பட்டார். கொஞ்சம் ஜெரு எடு நாம் என்று குங்குமப்பூ உடுத்தலாம் என்று பாபா கூறினார். பாபா என்ன சொல்கிறார் என்பது ஒருவருக்கும் விளங்கவில்லை. சிறிது நேரம் கழித்து பாபா திரும்பி வந்தார். மத்தியான ஆரத்திக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. பாபு சாஹிப் ஜோக் மூளை சாத்திரியிடம் அவர் தன்னுடன் ஆரத்திக்கு வருகிறாரா என்று கேட்டார். மாலையில் தாம் பாபாவை பார்க்கப் போவதாக அவர் பதிலளித்தார். இதற்கு சிறிது நேரத்துக்கு பிறகு பாபா தமது ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். அடியவர்களால் வழிபடப்பட்டார். ஆரத்தியும் துவங்கியது. பிறகு பாபா நான் பிராமணனிடமிருந்து தட்சணை வாங்கி வா என்று கூறினார். பூட்டி தாமே தட்சணை வாங்கச் சென்றார். பாபாவின் செய்தியை மூளை சாத்திரியிடம் தெரிந்த போது அவர் சொல்லப்பெறாத அளவு குழப்பமடைந்தார். நான் தூய ஆக்கினி ஒத்தி பிராமணன், நான் ஏன் தச்சினை கொடுக்க வேண்டும்? பாபா பெரிய முனிவராக இருக்கலாம், நான் அவரது சீடன் அல்ல என்று நினைத்தார். ஆனால் சாய்பாபாவை போன்ற ஞானி பூட்டியை போன்ற கோடீஸ்வரரிடம் தச்சினை கேட்டு அனுப்பியிருப்பதனால் அவரால் மறுக்க இயலவில்லை. எனவே தமது அனுஷ்டானத்தை பூர்த்தியாக்காமல் உடனே பூட்டியுடன் மசூதியை நோக்கி சென்றார். தம்மை தூயவராகவும் புனிதமானவராகவும் மசூதியை வேறு விதமாக கருதிய அவர் சற்று தூரத்திலிருந்தே கைகளை சேர்த்து பாபாவின் மீது புஷ்பங்களை வீசினார். அப்போதாக திடீரென்று ஆசனத்தில் அவர் பாபாவை காணவில்லை. காலஞ்சென்ற தனது குரு கோலாப் சுவாமியை அங்கு கண்டார். ஆச்சரியத்தால் அவர் செயலிழந்தார். அது கனவாயிருக்குமோ அல்ல அங்கனம் என்று அவர் அகல விழித்திருந்தார். காலஞ்சென்ற குரு கோலாப் சுவாமி எங்கனம் அங்கு இருக்க முடியும்? சிறிது நேரம் அவர் பேச்சட்டு விட்டார். உடனே கிள்ளி விட்டு கொண்டார். திரும்பவும் நினைத்தார். ஆனால் காலஞ்சென்ற தனது குரு மசூதியில் இருக்க உண்மையை அவரால் இயக்க முடியவில்லை. முடிவில் எல்லா ஐயங்களையும் கலைந்துவிட்டு தெளிந்த நிலையில் தனது குருவுடன் அடிகள் பணிந்து கூப்பிய கரங்களுடன் நின்றிருந்தான். மற்ற எல்லோரும் ஆரத்தி பாடுகையிலே மூளை சாத்தி தனது குருவின் பேரை இறைந்து கூச்சரிட்டார். இனப்பெருமை புனிதத்தன்மை போன்ற எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு தனது குருவின் பாதங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து கண்களை மூடிக்கொண்டார். எழுந்திருந்த போது பாபா தச்சினை கேட்டுக்கொண்டிருப்பதை கண்டார். பாபாவின் பேரானந்த ரூபத்தையும் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவரின் சக்தியையும் கண்டு மூளை சாத்திரி தண்ணியை மறந்தார். எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார். ஆனந்த கண்ணீர் வடித்தார். திரும்பவும் பாபாவை வணங்கி தச்சினை கொடுத்தார். தனது சந்தேகம் நீங்கிவிட்டதாகவும் தனது குருவியை கண்டதாகவும் அவர் கூறினார். பாபாவின் இந்த லீலைகளை கண்ணுட்ட அனைவரும் மூளை சாத்திரி உட்பட மிகவும் மனதுருகி போயினர். கொஜேறு கேடு நாம் என்று குங்குமப்பூ வண்ண உடை உடுத்தலாம் என்ற பாபாவின் மொழிகளை இப்போது புரிந்து கொண்டனர். சாய்பாபாவின் லீலை அத்தகைய அற்புதம் வாய்ந்ததாகும். ஒரு டாக்டர் ஒருமுறை மாம்பழத்தார் தனது டாக்டர் நண்பருடன் சீட்டிக்கு வந்தார். தனது குரு ராமர் என்றும் தான் ஒரு முகமதியன் முன் பணிய போவதில்லை என்றும் கூறி சீட்டிக்கு வர விருப்பமில்லாதவராக இருந்தார். மாம்பழத்தார் அவரிடம் அவரை பணியும்படி ஒருவரும் கேட்கவோ வற்புறுத்தவோ மாட்டார்கள் என்று பதிலளித்தார். எனவே தோழமை கொண்டின் மகிழ்ச்சியின் நிர்வாகக்காக அவரும் உடன்பெறுதல் வேண்டும். அவ்வாறு அவர்கள் சீட்டிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தைக்காக மசூதிக்கு சென்றனர். டாக்டர் முன்னால் சென்று வணங்குவதை கண்டுட்ட அனைவரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர். அவர் எங்கனம் தனது தீர்மானத்தை மறந்து முகமதியன் முன் பணிந்தார் என்று அனைவரும் அவரை கேட்டனர். தனது அன்பிற்குரிய தெய்வம் ராமரிய ஆசனத்தில் பார்த்ததாகவும் எனவே தாம் சாங்ஷாகமாக வணங்கியதாகவும் கூறினார். இதை அவர் சொல்லும் போதே சாய்பாபாவை மீண்டும் அங்கே கண்டார். திகிலுட்டு அவரது ஒரு கனவா எங்கனம் அவர் ஒரு முகமதியராக இருக்க முடியும்? அவர் ஒரு மாபெரும் யோக நிறை அவதாரமாவார் என்று நினைத்தார். அடுத்த நாள் தான் உண்ணாமல் விரதம் இருப்பது என்று சபதம் எடுத்துக்கொண்டார். மசூதிக்கு போதை தவித்து பாபா தன்னை ஆசீர்வதிக்கும் வரை அங்கு
போவதில்லை என தீர்மானம் செய்து கொண்டார். மூன்று நாட்கள் கடந்தன. நான்காவது நாள் காந்தேஷில் இருந்தவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார். அவருடன் பாபாவின் தரிசனத்துக்கு மசூதிக்கு சென்றார். வணக்கத்துக்கு பின் ஓ டாக்டர் அம்மை இங்கு அழைத்து வர காந்தேஷில் இருந்து யார் வந்தது எனக்கு முதலில் சொல்லும் என்று பாபா அவரை கேட்டார். இந்த மிக முக்கியமான வினாவை கேட்டு டாக்டர் மனதுரையினால் அன்றிரவே அவர் பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்டார். தூக்கத்தில் பேரானந்த பெருநிலையை அனுபவித்தார். பின்னர் தனது ஊருக்கு சென்று 15 நாட்கள் அதே நிலையை அனுபவித்தார். அங்கனம் பாபாவிடம் அவரது பக்தி பன்மடங்காக பெருகியது. வேறு இடத்திலும் இல்லாமல் நாம் நம்முடைய குருவிந்தத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதே இந்த கதைகளின் முக்கியமான மூளை சாதனையினுடைய கதையின் நீதியாகும். அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிக லீலைகள் விவரிக்கப்படும். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ரா.